வணக்கம் பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேர் அவங்களுடைய ஸ்டோரியை பதிவு பண்ணுறாங்க அதன்படி இன்னைக்கு யாருடைய ஸ்டோரி நம்ம ஹார்ட்டை டச் பண்ணிச்சு அப்படின்றத பார்க்கலாம் எக்ஸாக்டாக எஸ் பாவனி ரெட்டியோட ஸ்டோரி தான் அதுக்கு தான் எல்லோரும் ரொம்ப எமோஷ்னலானாங்க அதில் நம்ம என்ன கவனித்தோம் அப்படின்றத பற்றி பேசலாம் வெல்கம் டு வினோரா டைம்ஸ் ஜெமினி ரெட்டி அவங்க அவங்களுடைய பெயினை சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்ததில் இருந்து எண்டு வரைக்கும் யாருமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகலைன்னு தான் சொல்லணும் அப்படியே அந்த ஸ்டோரியில் மூழ்கிட்டாங்க இந்த ஸ்டோரியில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதாவது எனக்கு அழுக வரல ஆனால் கோவந்தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் பெயினை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் எல்லாருடைய ஹார்ட்டையும் அதை டச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் நான் எவ்வளவு கற்பனையோடு இருந்தேன் வாழணும்னு நினச்சேன் இப்படியே என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தினதாக அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க ஸ்டார்டிங்ல அவங்களுடைய லவ் ஸ்டோரி சொன்ன விதமும் வாட்டர் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அவங்க அவங்களுடைய லவ்வை அவ்வளோ ரசித்து சொன்னாங்க ஒரு க்யூட்டான லவ்வுக்கே உண்டான பாணியில் கொஞ்சமாக வைக்கப்பட்டு சூப்பராக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசினது பாஸ் வீட்டுக்கு மட்டும் இல்லை என்னை தப்பாக பிளேம் பண்ணவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நான் அவரை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் நான் எப்படி அவர் வேணான்னு கொலை பண்ணுறதுக்கு காரணமாக ஆவேன் அவர் இறந்துட்டாரு அப்படின்றதுக்கு நான் ஃபீல் பண்றதா இல்லை உங்களை மாதிரி இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இல்லை என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் கவலைப்படுறதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது இந்த பெயின்லேருந்து நான் எப்படி வெளிவர போகிறேன் அப்படின்னே தெரில அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸ்லாம் இருந்தது அவ்வளோ வருஷமாக நான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறேன் லவ்வில் வின் பண்ணேன் ஆனால் மேரேஜில் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களுடைய ஸ்பீச் அவர் எப்படி இருந்தார் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தெளிவாக இருந்தாங்க அவங்க எவ்வளவு விரும்பினாங்க அப்படின்றத தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சாரு சிகரெட் பிடிச்சாரு அப்படின்னு சொன்னதிலிருந்து அவங்க ஹஸ்பண்டை வெளியில் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா அது மாதிரி இருந்தது அவருடைய மார்பிளை தான் அவங்க தூங்குவாங்க அப்படின்னு செல்லமா சொன்ன லவ் எல்லாமே இந்த வயசில் இப்படி லவ் பண்ண ஹஸ்பண்ட் இல்லாமல் இவங்க எப்படி பெயின்ஃபுல்லாக வாழ்கிறாங்க அப்படின்றத நினச்சி கண்ணீர் விடுற மாதிரி இருந்தது கடைசியில் அவங்க சொல்லி முடிச்சது ரொம்ப போல்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அதை நாங்கள் நேர்லேயே பார்க்குறோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது நான் ரொம்ப கவலைப்படுறப்போ என்ன விஜய் டிவி வாய்ப்பு கொடுத்து தூக்கி விட்டுச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவங்க இவங்களுடைய கேரியருக்குள்ள போகிறப்போ ஒரு போட்டோ கூட எனக்கு கொடுக்க தெரியல பாஸ்போர்ட் சைஸை தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன இன்னசென்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது டோட்டலாக இவங்களுடைய ஸ்டோரியில் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயத்தை சாஃப்டாக சொல்லி எல்லாருக்கும் பெயினை அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க ஒரு இன்னசென்ட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங்கை பற்றி பேசியிருந்தாங்க அவங்க ஃபேமிலி பற்றியும் அவங்க மாமியாரோட கேரிங் பற்றியும் சொல்லி இரண்டு வீட்டை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய கேரியரில் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி பேசியிருந்தாங்க தன்னை ப்ளேம் பண்ண ஊடகங்களுக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க சான்ஸ் கொடுத்த விஜய் டிவிக்கும் தேங்க் பண்ணியிருந்தாங்க எமோஷ்னலாக இருந்தது எல்லாருக்குமே ஆனா இவங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காங்க இந்த வீட்டில் இருந்து அவங்க போகிறப்பையும் இப்படியே சாஃப்ட்டாக வெளியில் போவாங்களா இல்லை வேற மாதிரி மாறி போவாங்களா அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க